கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவும் வாருங்கள். ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் அன்பும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, தருமையான ஜூன் மாதத்தினுடைய இரண்டாவது ஓய்வு நாளுக்காக உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை நன்றியோடு உம்மை போற்றுகிறோம். இந்த நாளிலும் இந்த காணொலி காட்சி மூலமாக நாங்கள் உம்மை ஆராதிக்க ஆண்டவர் எங்களுக்கு அருள் செய்திருக்கின்றேன், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஆராதனையிலே ஆண்டவருடைய பிரசன்னம் நிறைவாக கொண்டிருக்கட்டும். இவ்வாராதனையிலே நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், படிக்கிற வசனங்கள், ஏறெடுக்கிற மன்றாட்டுகள், தியானிக்கின்ற பகுதிகள் எல்லாவற்றையும் தேவரீர் ஆசீர்வதித்து தந்தருள வேண்டும் என்று சொல்கின்றோம். இவ்வாராதனையிலே இணைந்து கொள்கிற ஒவ்வொரு மக்களோடும் உம்முடைய கிருபை நிறைவாய் கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய அன்பை பெற்றுக்கொள்ள தேவரீர் தொடர்ந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்கின்றோம். உம்முடைய கிருபை எங்களை வழிநடத்துவதாக இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஞான பாடலே 50வது பாடலை பாடுவோம். எல்லாம் படைத்து நமது தயாபர பிதாவுக்கென்று 50வது ஞான பாடலை இணைந்து பாடுவோம். Go.
முறையாய் வாசிக்கப்பட வேண்டிய சங்கீதம் 24. பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது. அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். அநாதி கதவுகளை உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமமுள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமமுள்ள கர்த்தரும் ஆமே. வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். அநாதி கதவுகளை உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர். அவரே மகிமையின் ராஜா. கண்களை மூடி நம்மை நாமே இந்த பரிசுத்த ஓய்வு நாள் காலை தொழுகையிலே ஆராய்ந்து பார்ப்பது அவசியம். உலக வாழ்விலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் எல்லோரும் எந்நிலையில் வாழ்கிறோம் என்பதை சோதித்தறிவது அவசியமாக அமைந்திருக்கின்றது. திருமறை நமக்கழகாக சொல்லுகின்றது, கர்த்தாவே என்மேல் இரக்கமாயிரும், உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், என் ஆத்மாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன் என்று
பக்தன் சொல்லுகின்றார். ஆம் அன்பானவர்களே, காலை நேரம் காணொலி காட்சியின் மூலமாய் இறை தொழுகையிலே பங்கு பெற்றிருக்கின்ற நாம் எல்லோரும், ஆண்டவரே என்மேல் இரக்கமாயிரும் என்று கேட்போம். உமக்கு விரோதமாக உம்முடைய பார்வைக்கு மாறாக இந்த உலக வாழ்விலே செயல்பட்டு விட்டேன், தயவாக என்னை மன்னியும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே கேட்போம். தூய பவுலடியார் எபேசியருக்கு கடிதம் எழுதுகின்ற போது, நாட்கள் பொல்லானதுவைகள், காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார். ஆம், சமயங்களை பயன்படுத்தி கொள்ளுவது அவசியம், காலத்தை பயன்படுத்தி கொள்ளுவது அவசியம். உலக வாழ்விலே தீய எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காதபடி வாழ்ந்து கொள்ளுவது ஆண்டவருடைய பார்வையிலே ஏற்புடையதாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்கிறோம். ஏசாயா தீக்கன் மூலமாய் ஆண்டவர் நமக்கு சொல்லுவது, துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று என் தேவன் சொல்லுகிறார். ஆம், தீமையோடு வாழ்ந்து கொள்ளுகின்ற சூழலில் அமைதி இல்லை, சமாதானம் இல்லை. நம் ஆண்டவருடைய சமூகத்திலே உணர்ந்து அறிக்கை செய்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளுவோமா? சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தி நமக்கு கட்டளையிட்டுள்ளே வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது தூய ஆவியானவரின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த மாதத்திலும் இரண்டாவது பரிசுத்த ஓய்வு நாள் காலை தொழுகையிலே ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் ஆண்டவருடைய வழிநடத்துதலை பெற்றவர்களாய் வேத வாக்கியங்கள் மூலமாய் குற்ற உணர்வடைந்து ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு தொடர் வாழ்விலே ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி சொல்லுவதற்கு வாய்ப்பினை தந்திருக்கிறாரே, நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எவ்வளவோ கடினமான சூழல்கள், கொரோனா வைரஸின் பாதிப்புகள் என்றாலும் அனுதின நன்மைகளை ஆண்டவர் நமக்கு தந்து ஆசீர்வாதங்களை தந்து நன்மைகளினால் நிரப்பி வழிநடத்துகின்றாரே, நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகின்றதல்லவா? ஆண்டவர் செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். அந்த அனுபவத்தோடு இல்லங்களிலே குடும்பமாக இணைந்து ஆராதிக்கின்ற நாம் ஆண்டவர் செய்த உபகாரங்களுக்காக ஆண்டவரை போற்றுவோம். உங்கள் வாழ்விலே ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் மனதிலே நினைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரியுங்கள். நம்முடைய ஸ்தோத்திர பலிகளை ஆண்டவர் அங்கீகரிப்பார். தொடர்ந்து
நம்முடைய வாழ்வின் தேவைகளுக்காக மன்றாடுவோம். ஆம் ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாள் காலை தொழுகையின் மூலமாய் ஆண்டவரோடு இணைந்து கொள்வதற்கும் வாழ்வின் தேவைகளுக்காக மன்றாடுவதற்கும் நீர் தந்த மேலான வாய்ப்புக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ரெண்டோ மூன்று பேர் என்னுடைய நாமத்தினாலே எங்கே ஒருமனப்பட்டு கூடுவீர்களோ அவர்கள் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர் காலை நேரம் காணொலி காட்சியின் மூலமாய் அநேக குடும்பங்கள் இல்லங்களிலிருந்து இணைந்து உம்மை நோக்கி பார்க்கின்ற இந்த சூழலிலே ஆண்டவருடைய ஒத்தாசை எங்களோடு இருக்க வேண்டும் என்று நம்முடைய பாதத்திலே ஜெபிக்கிறோம். எங்கள் திருச்சபை ஆண்டவர் ஆசீர்வதியும் திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பங்களிலும் உடைய கிருபை இருக்கட்டும். தொழுகையில் இணைந்திருக்கின்ற எல்லா குடும்பத்தாரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதியும். சிறு குழந்தைகளை அரவணைத்து ஆசீர்வதித்த ஆண்டவர் எல்லா சிறு குழந்தைகளையும் அரவணைத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வளர்ந்து வருகின்ற சூழலில் ஒவ்வொரு பிள்ளைகளும் சான்றாய் வாழ்வதற்கான கிருபைகளை தாரும். வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம், வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரின் இணை என்று சொன்னது போல எல்லா வாலிப பிள்ளைகளும் ஆண்டவருக்கு பயப்படுகின்ற பயத்தோடு வாழ்கின்ற அனுகூலங்களை ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை தமது பிள்ளைகளோடு இருக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே, பெற்றோருக்காக ஜெபிக்கிறோம், பெற்றோருடைய வாழ்வில் உம்முடைய கிருபை இருக்கட்டும். பிள்ளைகளுடைய வாழ்வுக்காக குடும்பத்தின் வளர்ச்சிக்காக எடுத்து வருகின்ற எல்லா முயற்சிகளையும் நீர் வாய்க்க பண்ணும். வயோதிப நிலையில் இருக்கின்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம், ஒவ்வொருவரையும் கடவுள் கண்மணியைப் போல பாதுகாத்து கொள்ளும் சுவாமி. இன்றைய கால சூழலிலே கொரோனா வைரஸின் மூலமாய் பல பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறதை காண்கிறேன். தடை உத்தரவுகளினால் பல கஷ்டங்களை அனுபவித்த சூழலிலும் தளர்வுகள் ஏற்பட்டிருக்கின்ற போது ஆண்டவரே, நோயின் தாக்கமானது பரவி வருவதை அறிந்து உமது சமூகத்திலே நாங்கள் மன்றாடுகிறோம். வியாதிகளினாலே பாதிக்கப்பட்ட தமது பிள்ளைகளை சிறந்த முறையிலே சிகிச்சை செய்து வருகின்ற மருத்துவர்களுக்காக, தாதியர்களுக்காக தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். அவர்கள் கொடுக்கின்ற சிகிச்சையின் மூலமாய் நோயாளிகள் சுகமடைந்து இல்லம் செல்வதற்கு ஆண்டவர் அருள் செய்யும். அன்பின் ஆண்டவரே, சிறப்பாக மருத்துவர்கள் இன்றைய கால சூழல்களிலே அநேகம் பேர் பாதிப்படைந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு மருத்துவர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம், தாதியர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கும் ஆண்டவர் நல்ல சுகம் தந்து பலன் தந்து ஆரோக்கியம் தந்து வழி நடத்த வேண்டுமென்று மன்றாடுகிறோம். தூய்மை பணியாளர்களுக்காக, காவல்துறையினருக்காக ஆண்டவரே பல நிலைகளிலே பணி செய்கின்ற அதிகாரிகளுக்காக, உயர் அதிகாரிகளுக்காக, தேசத்தின் தலைவர்களுக்காக, மாநில தலைவர்களுக்காக, மாவட்ட தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பல சூழ்நிலைகளில் தங்களுடைய பணிவிடைகளை செய்து கொண்டிருக்கின்ற போது ஆண்டவர் அவர்களுக்கு ஆதரவாக இருந்து ஆண்டவர் அவர்களுடைய கடமைகளை சிறந்த முறையில் நிறைவேற்றுவதற்கு பலன் கொடுத்து ஆற்றல் கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். உலக நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம், தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா சூழல்களிலும் இறை மக்கள் பாதுகாப்போடு வாழ்ந்து கொள்ளவும், இயற்கையின் அனுகூலங்களை பெற்றுக்கொள்ளவும், தொடர்ந்து எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படாதபடி ஆண்டவரே இந்த நோய் தாக்கம் குறைவடையத்தக்கதான கிருபைகளை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சாமி. கடவுளுடைய கிருபையின் மூலமாய் ஆண்டவரே எங்களுடைய பேராயத்துக்காக ஜெபிக்கிறோம்,
பேராயத்தங்கள் நடைபெறுகின்ற திருப்பணிகளை ஆண்டவர் ஆசீர்வதியும், எல்லா திருச்சபைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதியும், எல்லா திருச்சபைகளின் பொறுப்பாளர்களையும் ஆண்டவர் பாதுகாத்து கொள்ளும் சாமி. ஆண்டவரே, எங்களுடைய அன்புக்குரிய பேராயருக்காக, பேராய தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே அவர்களுக்கு நல்ல ஞானம் கொடுத்து சிறப்பான முறையிலே தங்களுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்கான கிருபைகளை தாரும். பேராய ஸ்தாபனங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய ஒத்தாசை ஒவ்வொரு ஸ்தாபனங்களிலும் இருந்து ஆண்டவரே வளர்ச்சி அடைவதற்கான கிருபைகளை நீர் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சிறப்பாக ஆண்டவரே எங்களுடைய திருச்சபையின் பொறுப்பாளர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, கமிட்டி அங்கத்தினர்களாக இருந்து தங்களுடைய பணிவிடைகளை செய்யும் போது ஆண்டவர் அவர்களுக்கு நல்ல ஞானம் கொடுத்து திருச்சபையை சிறந்த முறையிலே செய்து வழிநடத்துவதற்கு ஆண்டவர் அருள் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆலய பணியாளர்களுக்காக மற்றும் ஊழியக்காரர்களுக்காக, ஆண்டவரே கிளைச்சங்கங்களின் பொறுப்பாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். உம்முடைய கிருபையும் உம்முடைய பாதுகாப்பும் ஒவ்வொரு மக்களோடும் இருக்கட்டும் சாமி. இம்மட்டும் பாதுகாத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். வாழ்விலே பல நோய்களினாலே பாதிப்படைந்து பல சூழல்களிலே வறுமையோடு இருக்கின்ற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நல்ல வாய்ப்பினை தந்து, விடுதலை தந்து, ஆரோக்கியம் தந்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இன்றைய நாட்களிலே பல துறைகளிலே தொழில் செய்கின்ற, பணி செய்கின்ற மக்களுக்காகவும், ஆண்டவரே வேலை இல்லாத சூழலில் இருந்து வேதனையோடு இருக்கின்ற மக்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அனுதின நன்மைகளை கொடும், அனுதின ஆகாரங்களை கொடும். அப்பங்களையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கின்ற ஆண்டவர் தமது பிள்ளைகளுடைய வாழ்விலும் எந்த விதமான குறைவுகளும் ஏற்படாதபடி ஆண்டவர் பாதுகாக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவருடைய ஒத்தாசையினாலே இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாளை நினைவுபடுத்துகின்ற பிள்ளைகள், தங்களுடைய திருமண நாளை நினைவுபடுத்துகின்ற குடும்பத்தின் பிள்ளைகள் எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். புதிய வருடம் ஆண்டவரே தமது பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும். இம்மட்டும் பாதுகாத்து ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் சாமி. வாழ்விலே எந்த விதமான குறைவுகளும் ஏற்படாதபடி என்ன என்ன நன்மைகளுக்காக எதிர்பார்ப்போடு இருக்கிறார்களோ எல்லா நன்மைகளையும் வாழ்விலே பெற்று வருகின்ற நாட்கள் ஆசீர்வாதம் நிறைந்த நாட்களாக அமைய அருள் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆலய பிரகாரங்கள் திறக்கப்படாத சூழல்களை நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம் சாமி. அது நிமித்தமாய் பல வேதனைகளோடு இருக்கின்ற ஒவ்வொரு தமது பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களும் அங்கீகரிக்கப்பட்டு வேகமாக ஆண்டவரே ஆலயங்கள் திறக்கப்படத்தக்கதான கிருபைகளை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய அன்பும் வழிநடத்துதலும் தொடர்ந்து இருக்கட்டும். ஆண்டவருடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்க ஆயத்தப்படுகிறோம் சாமி. ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லுகின்ற தமது மகனை ஆண்டவர் ஆற்றல் படுத்தும். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினாலே ஆண்டவரை நிரப்பப்பட்டு, உம்முடைய பிரசன்னத்தினாலே நிரப்பப்பட்டு ஆண்டவரே இறை மக்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கின்ற போது ஆன்மீகத்திலே வலுவடைந்து கொள்ள தேவன் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய கிருபை இருக்கட்டும். யார் யாருக்கு என்ன என்ன நன்மைகள் தேவையோ எல்லாவற்றையும் பரத்தும் தெய்வாக கொடுத்து வெளியிடங்களிலும் வெளி மாநிலங்களிலும் தூர தேசங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எல்லா தமது பிள்ளைகளும் ஆசீர்வாதங்களோடு வாழ்ந்து கொள்ள அருள் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். காணொலி காட்சியின் மூலமாய் இந்த தொழுகையிலே பங்கு பெற்று இறை நாமத்தை மகிமைப்படுத்துகின்ற அத்தனை தமது பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் மரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனையில் பிரவேசிக்க பண்ணாமல் தீமென்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே, ஆமேன். வாசிப்பதற்கு தரப்பட்ட திருமறை பகுதி தூய பவுலடியார் ரோமருக்கு எழுதிய கடிதம் 8:18 முதல் 25 உடைய ரோமர் 8:18 முதல். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடே காத்து கொண்டிருக்கிறது.
அதனேனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடே அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. அதுவுமல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அந்த நம்பிக்கையினாலே நாம் இரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதே நம்புகிற நம்பிக்கை அல்ல. ஒருவன் தன் காண்கிறதை நம்ப வேண்டுவதென்ன? நாம் காணாததை நம்பினோம் ஆகியில் அது வருகிறதற்கு பொறுமையோடு காத்திருப்போம் என்பதே. தரப்பட்ட திருமறை பகுதி வாசித்து முடிந்தது. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளில் படைப்பு விடுதலைக்காக வேதனையுற்று தவிக்கிறது என்ற தலைப்பின் கீழாக இறைப்பணியாளர் வழியாய் ஆண்டவருடைய சத்தியங்களை கேட்க ஆயத்தப்படுவோம். படைப்பு சிறப்பாக அமைந்தது. அதே நேரத்திலே படைப்பின் மூலமாய் அநேக உண்மைகளை அறிந்து கொள்ள இயலுகின்றது. ஆண்டவர் இந்த உலக வாழ்வில் நம்மை இந்த படைப்போடு இணைந்து வாழ்வதற்கு துணை செய்திருக்கிறார். கடந்த நாட்கள் முழுவதும் கண்மணியைப் போல நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறார். அதே நேரத்தில் படைப்பை மனுமக்கள் சுரண்டுவதின் மூலமாய் பல பாதிப்புகள் ஏற்படுகின்றது. அதைதான் கடவுளுடைய வார்த்தைகளாக நாம் கேட்க இருக்கிறோம். அதற்கு பக்தன் அழகான ஒரு பாடலை அர்ப்பணி கீதம் 19வது பாடலிலே பாடியிருக்கிறார். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போம். ஆம், இந்த உலக வாழ்வில் சிறப்பாக நம்மோடு வாசம் செய்து படைப்பின் வழியாய் நன்மைகளை தந்து வருகின்ற ஆண்டவரை துதித்து பாடுகின்ற மக்களாய் காணப்படுவோம். ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு ஆயத்தமாக எல்லோரும் இணைந்து இந்த பாடலை பாடுவோமா? துங்கவனே சுவின் நாமமதே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. ஆற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே,
கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் இந்ததால் சோத்தரிப்போமே ஆற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் அக்கினி ஓடாய் நடந்தாலும் ஆடியில் தண்ணீரை கடந்தாலும் சோதனையோ மிக பெருகினாலும் ஜயம் நமக்கீந்ததால் சோத்தரிப்போமே ஆற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பரமேசு நம்மோடிருப்பா போகையிலும் நம் வருகையிலும் புகலிடமானதால் சோத்தரிப்போமே ஆற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் வாஞ்சைகள் தீந்திட வந்திடுவார் வரும் என்றே நாம் அழைத்திடுவோம் வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் விரைந்து நெருங்கிட சோத்தரிப்போமே ஆற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன் இதனாலும் இந்த காணொலி காட்சி மூலமாக ஆண்டவருடைய வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நாம் அறிந்தபடி படைப்பு விடுதலைக்காக வேதனையுற்று தவிக்கிறது என்ற தலைப்பின் கீழ் இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கின்றோம். அதற்கு ஆதாரமாக நாம் படிக்க கேட்டு திருமறை பகுதி அப்போஸ்தலனாய பவுல் ரோமாபுரியர்களின் நிருபம் 8:22 ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. அருமையானவர்களே, தேவன் இந்த உலகை சிறப்பான முறையிலே படைத்தார். இந்த உலகில் அவர் உயிரினங்களை சிறப்பாக படைத்தார். மனிதனை அவர் படைத்தார்.
படைக்கப்பட்ட போது ஒழுங்கில்லாது இருந்தது, அவர் ஒழுங்கை தந்தார் அல்லது ஒழுங்கை ஏற்படுத்தினார். நிலையற்றதாக இருந்தது நிலையான ஒரு வாழ்வுக்கு நேராக படைத்தார். குறைவுள்ளதாக இருந்தது நிறைவுள்ள ஒரு வாழ்வுக்கு நேராக இவ்வுலகை படைத்தார். ஆண்டவரால் படைக்கப்பட்ட இந்த உலகத்தை, இந்த உலகத்தில் உள்ளவைகளை எல்லாம் ஆண்டு ஆளுவதற்கு மனிதனை படைத்தார். மனிதன் இந்த படைப்புகளை எல்லாம் தன் வாழ்விலே ஆண்டு கொள்வதற்கான அதிகாரத்தை ஆண்டவர் மனிதனுக்கு கொடுத்தார். ஆனால் ஆண்டவரால் படைக்கப்பட்ட மனிதனோ தன் வாழ்க்கையிலே தேவனால் படைக்கப்பட்டவைகளை சிதைக்கின்றவனாக, சிதைத்து விடுகிறவனாக காணப்படுகின்றார். ஆண்டவரால் படைக்கப்பட்ட இவ்வுலகம் சிறப்பு வாய்ந்ததாக இருந்தது. ஒரு மனிதன் உலகிலே உயிர் வாழ்வதற்கு நிலம், நீர், காற்று மிகவும் அவசியமான ஒன்று. ஆனால் மனிதன் தன்னுடைய வாழ்விலே இருக்கின்ற பேராசையினால், இந்த உலகத்தின் விஞ்ஞானத்தினால், உலகத்திலே ஏற்பட்டிருக்கின்ற தொழில் புரட்சியினாலே இவைகளையெல்லாம் மாசுபடுத்தி ஆண்டவரால் படைக்கப்பட்ட படைப்புகளை சீர்குலைத்து கொண்டிருக்கின்ற நிலைகளை நாம் இன்றைய சமுதாயத்தில் தெளிவாக காண முடியும். நாம் படைக்கப்பட்ட இந்த உலகத்தில் நாம் பார்க்கின்ற வேளையில் இந்த உலகத்தில் உள்ளவைகளெல்லாம் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது. ஆண்டவருடைய படைப்பை பார்க்கின்ற மக்கள் அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார்கள். ஏனென்றால் அவருடைய படைப்புகளெல்லாம் ஆண்டவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. எவ்வளவு ஆச்சரியமாக, எவ்வளவு அதிசயமாக படைக்கப்பட்ட இந்த உலகத்தின் இயற்கைகள் மனிதனுக்கு மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் கொடுக்கிறதே நாம் இந்த உலகிலே பார்க்கின்றோம். எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிற போது 51:15 சொல்லுகிறார், தேவன் தம்முடைய வல்லமையினால், ஞானத்தினால், தன்னுடைய பேரறிவினால் இந்த உலகத்தை படைத்தார் என்று சொல்லி எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். சங்கீதக்காரன் சொல்லுகின்ற வேளையிலே நாம் சங்கீதத்தில் படிப்போம் என்று சொன்னால், 104:24 உமது கிரியைகள் எவ்வளவு திரளாயிருக்கிறது, அவைகளையெல்லாம் ஞானமாய் படைத்தீர், பூமி உம்முடைய பொருட்களால் நிறைந்திருக்கிறது என்று சொல்லுகின்றார். ஆண்டவரே, நீர் எவ்வளவு ஞானமாக இந்த உலகத்தை நீர் படைத்திருக்கிறீர். ஆதியாக 1 நாம் படிக்கிற வேளையில் ஆண்டவர் வெளிச்சத்தை படைத்தார். வெளிச்சத்தை படைத்ததோடு தொடர்ந்து இந்த உலகில் பலவிதமான உயிரினங்களை ஆண்டவர் படைக்கின்றார். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களை படைக்கின்றார். கடலை ஏற்படுத்துகின்றார். பலவிதமான நாட்டு மிருகங்கள், காட்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், பறவைகள், சிறகுள்ளவைகள் என்று எல்லாவற்றையும் படைக்கின்றார். நிறைவாக மனிதனை அவர் படைத்தார். மனிதன் இவைகளையெல்லாம் ஆண்டு கொள்வதற்குரிய அதிகாரத்தை ஆண்டவர் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த அதிகாரங்கள் தவறான முறையில் பயன்படுத்துகிற போது மக்கள் இந்த படைப்புகளையெல்லாம் தவறாக கையாளும் போது அவைகள் வேதனைப்படுகிறது, விடுதலைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறது, அது பிரசவ வேதனைப்படுகிறது என்று பவுலடியார் இங்கே சொல்லுகின்றார்.
ஆண்டவரால் படைக்கப்பட்ட இந்த உலகை ஆம் விடுதலைக்கு நேராக வழிநடத்துவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்றால், சில காரியங்களை நான் இந்த வேளையிலே சொல்ல விரும்புகிறேன். முதலாவது நாம் பார்க்கின்ற வேளையிலே படைப்புகள் மீது பேராசை கொள்ளக்கூடாது. படைப்புகள் மீது பேராசை கொள்ளக்கூடாது. உலகத்தை நாம் படைக்கின்ற போது ஆண்டவருடைய படைப்புகள் சிறப்பானவைகளாக இருக்கிறது. நாம் அவைகளை பார்க்கின்ற வேளையிலே அவைகளெல்லாம் நமக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் பேராசை கொள்ளக்கூடாது என்பதை பார்க்கின்றோம். சுமார் 40 ஆண்டுகளுக்கு முன்னதாக நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்திலே உள்ள இயற்கையின் காட்சிகளை நாம் பார்க்கும்போது எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக இருந்தது, எவ்வளவு அழகாக இருந்தது. ஆனால் அவைகள் ஒன்றையும் இன்றைக்கு காணவில்லை. ஏற்பட்டுள்ள மாற்றங்கள், மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பேராசையினாலே அவைகளெல்லாம் அழிக்கப்பட்டு போவதை நாம் காண விடுகிறது. திருமறையிலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், 1 ராஜாக்களின் புஸ்தகம் 21வது அதிகாரத்திலே நாம் படிக்கின்ற வேளையிலே 1 முதல் நாம் காண்கின்ற போது அங்கே ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது. நாபோத் என்று சொல்லுகிற ஒரு மனிதனுடைய திராட்சை தோட்டம் இருக்கிறது. அது அவனுடைய குடும்ப பாரம்பரியத்தின் மூலமாக வந்தது. இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்விலே அந்த 12 கோத்திரத்தாருக்கும் அவருடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் அவருடைய சுதந்திரங்கள் பங்கிட்டு கொடுக்கப்பட்டது. அது அவர்களுடைய உரிமை சொத்து, மரபுரிமை சொத்து என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. இதை ஒருவர் விற்க இயலாது, விற்கவும் கூடாது. அப்படிப்பட்ட நிலையிலே இந்த நாபோத்துக்கு ஒரு அழகான திராட்சை தோட்டம் அரண்மனை, ராஜாவின் அரண்மனை அருகாமையில் இருக்கிறது. இதை பார்த்து ஆகாப் பேராசை கொள்ளுகின்றார். இதை பார்த்து ஆகாப் பேராசை கொண்டு இந்த நாபோத்தினுடைய திராட்சை தோட்டத்தை தனக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லி முயற்சிக்கின்றார். நாபோத்தை அழைத்து கேட்டபோது அவன் தன்னுடைய நிலையை சொல்லிக் கொள்கிறார். இவன் துக்க முகத்தோடு இருக்கின்றான். ஆனால் ஆகாபினுடைய மனைவியோ நாபோத்தை கொலை செய்து அந்த திராட்சை தோட்டத்தை அவங்க ஆகாவுக்கு சொந்தமாக்கி கொள்ளுகின்ற ஒரு நிலையை நாம் தெளிவாக பார்க்கின்றோம். அருமையானவர்களே, உபாகமத்தின் புஸ்தகத்திலே நாம் படிக்கிற போது 5:21 அன்றைக்கு ஆண்டவர் மோசைக்கு 10 கற்பனையை கொடுக்கின்றார். 10வது கற்பனையாக பிறனுடைய வீட்டையோ அவனுடைய நிலத்தையோ அவனுக்குள்ள யாதொன்றையும் நிச்சயாதிருப்பாயாக என்று சொல்லியிருக்கின்றார். அவனுடைய நிலம், வீடு, அவனுடைய பொருட்கள், ஆம் எதையாகிலும் நீ நிச்சயாதிருப்பாயாக என்று சொல்லுகின்றார். ஆனால் இங்கே ஆண்டவருடைய வார்த்தைகள் மீறப்படுகிறது. பேராசையினாலே நாபோத்தினுடைய திராட்சை தோட்டம் அபகரிக்கப்படுகிறது. இதனாலே என்ன பிரயோஜனம்? ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் நாம் படிப்போம் என்று சொன்னால், அங்கே ஆதாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. ஆதாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத நிலையிலே ஏவாளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அங்கே இந்த பூமி சபிக்கப்பட்ட ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். அருமையானவர்களே, சபிக்கப்பட்ட இந்த பூமியிலே மனிதன் தன்னுடைய வாழ்வில் இருக்கின்ற பேராசையினாலே மீண்டும் மீண்டும் இயற்கைகளையும் பிறருக்குள்ளவைகளையும் சுரண்டி அபகரித்து வாழும்போது இந்த இயற்கைகள் வேதனைப்படுகிறதாக இருக்கிறது. ஆண்டவரால் சிருஷ்டிக்கப்பட்டவைகள்
வேதனைப்படுகிறதாக இருக்கிறது என்பதை தெளிவாக பார்க்கின்றோம். பிரசங்கியின் புஸ்தகம் 5:8-10 நாம் படிக்கும்போது விதமாக பார்க்கின்றோம். இந்த உலகத்திலே மாயே மாயே என்று சொல்லி அநேக காரியங்களை குறித்து பிரசங்கி சொல்லுகின்றார். 10 வரும்போது பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வப்பிரியன் செல்வ பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை, ஆனால் இவைகளெல்லாம் மாயே என்று சொல்லி குறிப்பிடுகிறார். மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே திருப்தி இல்லாத ஒரு வாழ்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். பேராசையினாலே ஆண்டவரால் படைக்கப்பட்டவைகளை அழித்து கொண்டிருக்கின்றான். ஆண்டவரால் படைக்கப்பட்டவைகளை மாசுபடுத்தி கொண்டிருக்கின்றான். நாம் இந்த கால வேளையிலே சிந்திக்க நாம் தூண்டப்படுகிறோம். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று சொல்லி பவுலடியார் தீமோத்தேயுவுக்கு சொல்லுகின்றார். போதும் என்கின்ற திருப்தியோடு போதும் என்கிற மனதோடு ஆண்டவருடைய கிருபையின் வார்த்தைகளை நம் வாழ்க்கையிலே சொந்தமாக்கி கொண்டு பக்தியிலே நாம் வாழ்வோம் என்று சொன்னால் அது எத்தனை சிறப்பு வாய்ந்ததாக காணப்படுகிறது. அந்த அனுபவங்களை நாம் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். மெய்யாகவே ஆண்டவரால் சிருஷ்டிக்கப்பட்டவைகள் தங்களுடைய வாழ்வின் விடுதலைக்காக கற்ப வேதனைப்படுகிறதென்று பவுலடியார் சொல்லுகின்றாரே. என் நிமித்தமாக ஆண்டவரால் படைக்கப்பட்டவைகள் விடுதலை இல்லாத நிலையிலே வேதனையை சந்தித்து கொண்டிருக்கிறதா என்று சொல்லி நாம் ஆராய்ந்து பார்ப்போம். இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற விலையிலே படைப்புகள் பேணி காக்கப்பட வேண்டும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2:15 கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் வைத்தார். ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் ஆண்டவர் இந்த ஆதாமை அங்கே கொண்டு வந்து வைத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இந்த உலக வாழ்விலே நாம் பலவிதமான பொருட்களை நம்முடைய உடைமைகளையெல்லாம் நாம் பேணி காக்கிறோம், அவைகளையெல்லாம் நாம் பாதுகாக்கின்றோம். ஆனால் ஆண்டவரால் படைக்கப்பட்டவைகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பேணி பாதுகாக்கிறோமா என்று நிச்சயமாக நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆண்டவரால் படைக்கப்பட்டவைகளை குறித்து நாம் என்ன அளவிற்கு கரிசனை கொள்கிறவர்களாக இருக்கிறோம், ஆண்டவரால் படைக்கப்பட்டவைகளை குறித்து நாம் எந்த அளவுக்கு நாம் அக்கறை கொண்டவர்களாய் இருக்கிறோம். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 10:12 படிக்கிற போது உங்கள் தரிசு நிலங்களை பண்படுத்துங்கள் என்று குறிப்பிடுகிறார். தரிசு நிலங்களை பண்படுத்துங்கள். நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்திலும் இயற்கையின் வளங்கள் நிறைந்த ஒரு மாவட்டமாகவே காணப்படுகிறது. நம்முடைய மாவட்டத்தில் அநேக இயற்கையின் வளங்கள் நிறைந்திருந்தது, ஆனால் மக்கள் அவைகளையெல்லாம் பேணி காக்கவில்லை. மக்கள் அவைகளையெல்லாம் பேணி காக்காத பட்சத்திலே பலவிதமான தீமைகளை மக்கள் சந்தித்து கொண்டிருக்கின்றார்கள். நாம் அறிந்த நிலையிலேயே எவ்வளவோ மரங்கள் வெட்டப்பட்டுள்ளது, எவ்வளவோ காடுகள் அழிக்கப்பட்டுள்ளது, எவ்வளவோ நிலங்கள் அழிக்கப்பட்டுள்ளதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் திருமறையிலே படிக்கிற போது நிச்சயமாக ஆண்டவருடைய படைப்புகளை நாம் பண்படுத்தவும் பாதுகாக்கவும் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறவராக இருக்கின்றார்.
ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் மீறும்போது, ஆண்டவருடைய வார்த்தைகளை விட்டு நாம் விலகும்போது, நிச்சயமாக நாமும் ஆண்டவருடைய அன்பிலிருந்து விலக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். இந்த உலகம் ஆண்டவரால் படைக்கப்பட்டது. அதை மனிதன் பேணி காக்காத பட்சத்திலே உலகம் முழுவதும் மாசு நிறைந்து பலவிதமான தீமைகளை சந்தித்து கொண்டிருக்கிறது. ஆகவேதான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் குறித்து ஆம் தீர்க்கதரிசி சொல்லுகின்றார். இந்த உலகில் உள்ளவைகளெல்லாம் மாசுபட்டு, இந்த உலகில் உள்ளவைகளெல்லாம் ஆம் பல்வேறு நிலைகளிலே அவைகள் பேணி காக்காத நிலையிலே காணப்படுவதனாலே, நான் புதிய பூமியையும் புதிய வானத்தையும் புதிய பூமியை உருவாக்குவேன் என்று சொல்லுகின்றார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே நாம் நிச்சயமாக சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்கு தந்தவைகளை நாம் எப்படி பேணி காக்கின்றோம், இயற்கைகளை நம்முடைய நிலங்களை நாம் எந்த அளவிற்கு பேணி காக்கின்றோம், அவைகள் மாசுபடாதபடி நாம் எந்த அளவிற்கு பேணி காக்கிறவர்களாக இருக்கின்றோம் என்பதை ஆராய்ந்து பார்ப்போம். அது எந்த நிலையிலே ஆண்டவருடைய படைப்புகளாக இருந்தாலும் சரி, நாம் பேணி காக்கும்போது அவைகளும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறது. சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 104வது சங்கீதத்திலே பார்க்கின்றோம், 24வது வசனத்திலே, கர்த்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு திரளாயிருக்கிறது, அவைகளையெல்லாம் ஞானமாய் படைத்தீர், பூமியுடைய பொருட்களினால் நிறைந்திருக்கிறது, பெரிதும் விஸ்தாரமான இந்த சமுத்திரமும் அப்படியே நிறைந்திருக்கிறது, அதிலே சஞ்சரிக்கும் சிறியவைகளும் பெரியவைகளுமான எண்ணிறைந்த ஜீவன்கள் உண்டு, அதிலே கப்பல்கள் ஓடும், அதில் விளையாடும்படி நீர் உண்டாக்கின திமிங்கலங்களும் உண்டு என்று சொல்கிறார். ஆண்டவருடைய படைப்புகள் எவ்வளவு அழகாக இருக்கிறது, அவைகளெல்லாம் பேணி பாதுகாக்கப்படுகிறது, அவைகளெல்லாம் ஆண்டவருடைய மகிமையை தங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை அவர் தெளிவுபடுத்துகிறார். அருமையானவர்களே, நாம் நம்மை நாமே ஆராய்ந்து நம்முடைய வாழ்விலும் ஆண்டவருடைய படைப்புகளை பெற்று அனுபவித்து வருகின்ற நாம் அவைகளை பேணி காக்க நாம் அழைக்கப்படுகிறவர்களாய் இருக்கிறோம். நிறைவாக நாம் பார்க்கின்ற வேளையிலே ஆண்டவருடைய படைப்புகளின் மீது பேரன்பை செலுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும், பேரன்பு செலுத்த வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த உலகிலே வாழ்ந்த நாட்களிலே அவர் படைப்புகளின் மீது பேரன்பை செலுத்தினார் என்று சொல்லி நாம் திருமறையிலே படிக்கின்றோம். ஏனென்றால் லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 12வது அதிகாரத்திலே நாம் படிப்போம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், காகங்களை கவனித்து பாருங்கள் என்று சொல்லி ஒரு எடுத்துக்காட்டாக அவைகளை அவர் ஒரு முன்முதாரமாக குறிப்பிடுவதை நாம் பார்க்கின்றோம். மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 2வது அதிகாரத்திலே நாம் படிக்கிற போது, இயேசுநாதர் வனாந்திரத்திலே சென்று 40 நாட்கள் அங்கே தனித்திருந்தார் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கின்றோம். வனாந்திரம் ஆண்டவரால் படைக்கப்பட்டது. அந்த படைப்போடு தன்னை இணைத்து கொண்டு அந்த படைப்புகள் மீது அன்பு செலுத்தி அங்கே 40 நாட்கள் அவர் உபவாசம் இருந்தார் என்று சொல்லி நாம் அப்பகுதியிலே படிக்கின்றோம். ஆண்டவரோடு அன்பு செலுத்துகின்ற நாம் ஆண்டவரால் படைக்கப்பட்ட படைப்புகளோடு நாம் பேரன்பு செலுத்தும் போது நிச்சயமாக ஆண்டவருடைய படைப்புகள் இந்த உலகிலே பாதுகாக்கப்படுகிறது என்று சொல்லி பார்க்கின்றோம். இன்று இந்த உலகிலே எல்லாம் மாசுபடுவதற்குரிய காரணம் என்ன? ஆண்டவருடைய படைப்புகள் எல்லாம் மாசுபடுத்தப்படுகிறது, காரணம் என்ன என்று சொல்லி பார்ப்போம் என்று சொன்னால், படைப்புகள் மீது நாம் பேரன்பு செலுத்தவில்லை,
படைப்புகள் மீது நாம் பேரன்பு செலுத்த இயலாதவர்களாக இருக்கின்றோம். காற்றுகள் மாசுபடுகிறது, நிலம் மாசுபடுகிறது, தண்ணீர் மாசுபடுகிறது, காற்று மாசுபடுகிறது, ஒளி மாசுபடுகிறது, பலவிதமான கதிர்வீச்சுகள் ஏற்படுகிறது. இதற்கெல்லாம் காரணம் என்ன என்று சொல்லி பார்க்கின்ற வேளையிலே ஆண்டவருடைய படைப்புகளின் மீது நாம் பேரன்பு செலுத்தவில்லை, இயற்கையின் மீது நாம் பேரன்பு செலுத்தவில்லை. அது தண்ணீராக இருந்தாலும் அந்த தண்ணீரை நாம் எந்த அளவுக்கு பத்திரமாக பாதுகாக்கின்றோம், நாம் அந்த தண்ணீரை பாதுகாப்பதற்குரிய அந்த அன்பு நம்முடைய வாழ்விலே இருக்கிறதா? பொதுவாக ஆற்றோரங்களிலே வசித்து வருகிற மக்களுக்கு தெரியும், ஓடுகின்ற ஆற்றிலே வருகின்ற பலவிதமான பொருட்கள், மனிதனுடைய சடலங்கள் கூட ஆற்றிலே மிதந்து வருவதை காண முடியும். ஏராளமான அசுத்தமான பொருட்கள் அந்த ஆற்றிலே வீசப்படுகிறது, அதனாலே அந்த தண்ணீர் மாசுபடுகிறது. நாம் நம்மை நேசிப்பது போல, பிறன் மீது அன்பு செலுத்துவது போல, படைப்புகள் மீது நாம் அன்பு செலுத்த வேண்டும். காற்றினாலே மாசுபடுகிறது, நாம் சுவாசிக்கின்ற காற்று சுத்தமாக இருக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் காற்று மாசுபடுவதற்கான காரணங்கள் என்ன என்பதை நாம் அறிந்து, பலவிதமான துர்நாற்றங்கள் வீசக்கூடிய பொருட்களை நாம் எரிக்காத வண்ணம் அவைகளை நாம் எங்கே கொண்டு சேர்க்க வேண்டுமோ அங்கே அதை சேர்க்க வேண்டும். பிளாஸ்டிக் கவர்கள், பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லி அரசாங்கத்தினாலே நாம் எச்சரிக்கப்படுகிறோம். ஆனாலும் நாம் பல நேரங்களிலே நாம் அவைகளை பயன்படுத்துகிறவர்களாகவே இருக்கின்றோம். அருமையானவர்களே, இதனால் இவைகளினாலே காற்று மாசுபடுகிறது, இயற்கையின் மீது நாம் அன்பு செலுத்தாதவர்களாய் இருக்கின்றோம், பலவிதமான தொழிற்சாலைகள் எழும்புகிறது, அதனாலே வருகின்ற காற்றுகள் மாசுபடுகிறது, அவைகளை சுவாசிக்கின்ற மக்கள் பலவிதமான இன்னல்களுக்குள்ளாக மாற்றப்படுகிறார்கள். கடந்த நாட்களிலும் ஆந்திராவிலே ஏற்பட்ட தொழிற்சாலையில் ஏற்பட்டு ஒரு பெருமிதமான அழிவை நாம் பார்க்கின்றோம். எத்தனையோ மக்கள் பேரழிவை சந்தித்தார்கள். காரணம் என்ன? இயற்கையின் மீது நாம் அன்பு செலுத்தவில்லை, ஆண்டவருடைய படைப்பின் மீது நாம் அன்பு செலுத்தவில்லை, அதுவே காரணமாக இருக்கிறது. அருமையாளர்களே, படைப்புகள் விடுதலைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறது, வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லி பவுலடியார் சொல்லுகிறாரே. இந்த நாளிலே ஆண்டவரால் படைக்கப்பட்ட இந்த உலகம், ஆண்டவருடைய பார்வையிலே நல்லதென்று கண்ட இந்த உலகம், என்னுடைய பேராசையினாலே அவைகள் வேதனைப்படுகிறதா? விடுதலை இல்லாத நிலையிலே தவித்து கொண்டிருக்கிறதா? என்னுடைய வாழ்விலே நான் அவைகளை பேணி பண்படுத்தாத நிலையிலே இருப்பதனாலே படைப்புகள் விடுதலை இல்லாத நிலையிலே தவித்து கொண்டிருக்கிறதா? ஒருவேளை என்னுடைய வாழ்விலே ஆண்டருடைய படைப்புகள் மீது பேரன்பு செலுத்தாதபடியினாலே அவைகள் விடுதலை இல்லாத நிலையிலே தவித்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறதா என்று சொல்லி ஆராய்ந்து பார்த்து நம்மை அர்ப்பணித்து நாமும் மெய்யாகவே பேராசையை தவிர்த்து நாம் ஆண்டருடைய படைப்புகளை நாம் பேணி காப்போம், அவைகள் மீது பேரன்பு கொள்வோம். ஆண்டருடைய நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். இவ்வார்த்தைகள் வழியாக தொடர்ந்து ஆண்டவர் நம் ஒவ்வொருவரோடு கூட இருந்து செயலாற்றுவாராக. ஆமேன். இறை வார்த்தைகளை கேட்ட நாம் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலமாய் இணைந்து அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்து சர்வலமிழ பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன்.
அவர் பரிசுத்தாவியினாலே கன்மறையாத்து புவித்து பிறந்தார். பொந்தியும் பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவில் அறைந்து மறித்து அடக்கமணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மருத்துவந்து எழுந்தெழினார். பரமண்டலத்துக்கேறி சர்வலமிழை பிதாவாகி தேவனுடைய வலதுபாசத்தில் வீற்றிருக்கிறார். அவிடத்திருந்த உயிருள்ளோரையும் மருத்துவரையும் நயந்திக்க வருவார். பரிசுத்தாவியும் விசுவாசிக்கிறேன், பொதுவாய் கிருபசுத்த சபையும் பசுதவாங்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மறித்தொரு வீழ்த்தெழுதலும் நித்திய ஜீவனம் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். ஆராதனைக்கு இறுதியாக கீர்த்தனை 71. கண்களை ஏறெடுப்பேன், மாமேறு நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். 71 கீதம். அனைவரும் இணைந்து பாடுவோம். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, பரிசுத்த ஓய்வு நாள் காலை தொழுகையின் மூலமாய் உம்முடைய படைப்பின் சிந்தனைகளை நாங்கள் சொந்தமாக்கிக் கொள்ள இந்த தொழுகையின் மூலமாய் நீர் எங்களுக்கு தந்த வாய்ப்புக்காக உம்மை போற்றுகின்றோம். அன்பின் ஆண்டவரே, உலக வாழ்விலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாங்கள்
எப்படி வாழ்கிறோம் என்பதை பரிசோதித்து பார்த்து ஆண்டவருடைய பார்வையிலே ஏற்பட்ட குறைவுகளிலிருந்து மன்னிப்பின் மூலமாய் விடுதலை பெற்றவர்களாய் ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி வாழ்வின் தேவைகளுக்காக மன்றாடுவோம். உலகம் சார்ந்த சூழலிலே ஏற்பட்டிருக்கின்ற கொரோனா வைரஸின் தாக்கங்களிலிருந்து விடுவிக்கப்படுவதற்கு மன்றாடவும் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தீர். அதே வண்ணமாய் உம்முடைய வார்த்தைகளை கேட்ட நாங்கள் படைப்பிலே என் நோக்கத்தோடு நாங்கள் செயலாற்றி வருகிறோம். ஆண்டவர் எவ்வளவு சிறப்பாக இந்த படைப்பை ஒழுங்குபடுத்தி தன்னுடைய சாயலிலே உருவாக்கப்பட்ட மனுக்குலம் எப்படி வாழ்ந்து கொள்ள வேண்டும் என்ற இறை ஆலோசனைகளை உதாசீனப்படுத்தி அது நிமித்தமாய் படைப்பு வேதனைப்படக்கூடிய சூழல் தள்ளப்பட்டது என்பதை உணர்ந்து கொள்கிறோம். பேராசையோடு நாங்கள் வாழ்ந்து கொள்ளாதபடி படைப்பை நாங்கள் சிறந்த முறையிலே பாதுகாக்கவும் படைப்பை நாங்கள் நேசிக்கவும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் மூலமாய் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறோம். அந்த உணர்வோடு எங்களுடைய வாழ்வை நடத்துவதற்கான கிருபைகளை தாரும். இறை வார்த்தைகளை இந்த தொழுகையின் மூலமாய் காணொலி காட்சியினாலே இல்லங்களிலிருந்து இணைந்திருக்கின்ற எல்லா மக்களும் சிறந்த முறையிலே பயன்படுத்தி படைப்பின் மூலமாய் இறையாசியை கண்டுகொள்வதற்கு ஆண்டவர் அருள் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தொடர்ந்து வருகின்ற நாட்களும் எங்களுக்கு ஆசீர்வாதம் நிறைந்த நாட்களாக அமைந்து கொள்ளட்டும். உம்முடைய நாமத்தை சிறந்த முறையிலே பாடி துதித்து ஸ்தோத்தரித்து இந்த தொழுகையின் மூலமாய் இறை ஆற்றலை பெற்றுக்கொண்ட நாங்கள் சான்றோடு வாழ்வதற்கான கிருபைகளை தாரும். உம்முடைய வழிநடத்துதல் தொடர்ந்திருக்கட்டும். எல்லா தீமைகளுக்கும் விலக்கி ஆண்டவர் காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்தாவியாகிய மனோர் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சதா காலங்களிலும் தங்குவதாக.